ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரெட் வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதில் நமக்கு பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் என்ன பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை குழந்தைங்களுக்குனால. இப்போ நான் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஜீரக தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலக்கி விட்டுடலாம். நம்ம பிரெட்டில் ஜாம் தடவி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுர வர்ற வரைக்கும் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டர் இருந்தால் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். அடித்து வச்சுருந்தா முட்டையை சேர்த்துடலாம். வந்து மேலே எடுத்து நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் பட்டர் இல்லாதனால நெய் ஊற்றிக்கிறேன். நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.